எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட், 600% வரைக்கும் எலாங்கேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம பில்டிங் டாக்டர் சீல் டேப் ஈஜென். பொதுவாக பில்டிங்ஸில் தெர்மல் கண்டக்டிவிட்டினால் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கில் சுருங்கி விரியக்கூடிய தன்மைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த தன்மைகள்னால் கட்டிடத்துக்கு கிராக்கு வேறு விதமான ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுனால ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஒரு கேப்பை க்ரியேட் பண்ணுறோம். அந்த கேப்பு பேர் தான் எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட். பொதுவாகவே இந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடிய எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டை எந்த மாதிரி பண்ணுறது பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் கொடுக்கறதுக்கான காரணமே கட்டிடம் சுருங்கி விரியும் பொழுது அதை அலோ பண்ணணுங்கிறதுனால தான். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டை வச்சு ஃபில் பண்ணுவாங்க, காங்கிரீட் போடுவாங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா தார் ஷீட்டை வச்சு ஒட்டுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அதில் எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கட்டிடம் சுருங்கி விரியறதுக்கு அனுமதிக்காமல் நம்ம பண்ணுறோம். அப்படி பண்ணும்பொழுது அந்த இடங்கள்லையும் கிராக் வரும். பில்டிங்கில் வெவ்வேறு இடங்களில் கிராக் வந்து பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம அந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்டில் அது சுருங்கி விரியறதுக்கும் அனுமதிக்கணும், அதே நேரத்தில் அது மூலமா நீர்க்கசிவு வர்றதையும் தடுக்கணும். அது மாதிரியான ஒரு ப்ராடக்டை தான் நம்ம எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டில் பயன்படுத்தணும். அப்படி எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டில் பயன்படுத்துறதுக்கு ஒரு எக்ஸாக்டான ரொம்ப அற்புதமான ஒரு ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பில்டிங் டாக்டர் சீல் டேப் ஈஜேங்கிறது தான். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் பில்டிங். இந்த ஸ்கூல் பில்டிங்கில் இந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டை நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்தது மாதிரி வெறும் தார் ஷீட்டை போட்டு ஒட்டி வச்சுருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இடையில சிமெண்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய வெவ்வேறு மாதிரியான காங்கிரீட் போட்டு பார்த்துருக்காங்க, நீர்க்கசிவை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதில் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு கிடைச்சது தோல்வி தான். லாஸ்ட்டாக நம்ம பில்டிங் டாக்டர் டீமை அப்ரோச் பண்ணாங்க. அதில் நம்ம என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுக்க போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் லே பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிட்டுமன் ஷீட்டை வால் கட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பிங் வீல் போட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கிறோம். எடுத்து முடித்ததுக்கு அடுத்தது பாருங்கள், இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக பார்க்கும்பொழுது எந்தவித ஓப்பனப்பும் இல்லாமல் அப்படியே டார்க்காக இருக்குது பாருங்கள். அந்த கேப்பு கம்ப்ளீட்டாக சிமெண்ட்டை வச்செல்லாம் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அடுத்தது இப்போ அந்த கேப்பை பாருங்கள், மேலே ஸ்கை தெரியுது, ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த கேப்பை வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம பில்டிங் டாக்டர் கான்புரோ பிஆரை வச்சு பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிடுறோம். இது ஒரு ஃபில்லிங் மெட்டீரியல். அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டஸ்ட்டு ஃப்ரீயாக க்ளீன் பண்ணி முடிச்சிடுறோம். இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ஃபேஸோட ரெண்டு பக்கமும் ரொம்பவே அன்இவனாக இருந்துச்சுன்னா நம்ம பில்டிங் டாக்டர் ஆல்ரவுண்டர் கோட்டிங் அப்ளை பண்ணி நல்லா பிளாஸ்டரிங் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம இந்த ஈஜே டேப்பை லே பண்ணணும். இப்போ ஸ்க்ரப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸில் வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம பில்டிங் டாக்டர் மல்டிபர்பஸ் இபியை எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்பாக்சி பேஸ்டு, ஒரு அடசிவ் பேஸ்ட்டு. இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம எது வேணாலும் ஒட்டலாம். அதுவும் இந்த பில்டிங் டாக்டர் சீல் டேப் ஈஜேவை ஒட்டுறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரபுளான ஒரு மெட்டீரியல் இது. இது பார்ட்டி ஏ பார்ட்டி பின் ரெண்டு பார்ட்டாக வருது. இதை ஒன்றா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ தயார் நிலையில் இருக்கக்கூடிய நம்ம பில்டிங் டாக்டர் சீல் டேப் ஈஜேவை அந்த சர்ஃபேஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறோம். பார்த்ததுக்கு அடுத்தது அதில் மாஸ்கிங் டேப்பு ஒட்டுறோம். இதை ஒட்டுறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மல்டிபர்பஸ் இபியோட கன்செப்ஷனும் அதிகமாகிடக்கூடாது. அதே போல் இதை ஒட்டி முடித்ததுக்கு அடுத்தது ஃபினிஷிங் பார்த்தா நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டிரர் மிஷினை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண நம்ம பில்டிங் டாக்டர் மல்டிபர்பஸ் இபியை வச்சு அப்ளை பண்ணி நம்ம பில்டிங் டாக்டர் சீல் டேப் ஈஜேவை கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த பில்டிங் டாக்டர் சீல் டேப் ஈஜேங்கிறது ஒரு தெர்மோபிளாஸ்டிக் எலஸ்டமர் பேஸ்டு டேப். நம்ம பில்டிங் டாக்டர் சீல் டேப் ஈஜேவை பொறுத்தளவுக்கு 600% வரைக்கும் எலாங்கேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதனால் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா பில்டிங்கில் எவ்வளோ பெரிய அளவில் சுருங்கி விரியக்கூடிய தன்மைகள் ஏற்பட்டாலும் அதை இந்த டேப்பால் வந்து பார்த்திங்கன்னா விட்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பொதுவாக நம்ம எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிமெண்ட்டு, காங்கிரீட்டு அண்டு வந்து பிட்டுமன் இல்லாமல் வேறு என்னத்தை அதிகமாக பயன்படுத்துவாங்க மார்க்கெட்டில்னு கேட்டிங்கன்னா சீலன்ஸை பயன்படுத்துவோம். ஆனால் சீலண்ட்டை பொறுத்தளவுக்கு ஒர்க்மேன்ஷிப்பு ப்ராப்பராக இல்லாததுனால அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர்ஸ் வரும். பில்டிங் டாக்டர் சீல் டேப் ஈஜேவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கு அடுத்தது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 2 hours கழித்து நம்ம இந்த மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணி முடிச்சிடணும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா 24 hours நல்லா காய விட்டுடணும். விட்டதுக்கு அடுத்தது அது மேனுவல் பஞ்சர் எதுவுமே ஆகாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கல் கட்டி மேலே கடப்பா போட்டு அந்த கடப்பாவோட ஜாயின்ஸை சீலண்ட்டை வச்சு ஃபில் பண்ணலாம்.
ஆர் வந்து பார்த்தீங்கன்னா மூவபுள் டைப்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டுக்காகவே இருக்கக்கூடிய ஷீட்ஸை வச்சும் அதை வந்து ஃபில் பண்ணலாம். இப்படி பண்ணால் தான் அந்த டேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் பஞ்சர்ஸ் ஆகாது. இந்த டேப்பை பொறுத்தளவுக்கு வெர்டிக்கல் எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டுக்கும் அண்டு ஹரிசாண்டல் டைப் எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டுக்கும் ரொம்பவே ஏற்றது. இதனால தான் நம்ம சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சீலண்ட்லாம் பயன்படுத்தும் போது ஒரு 25-30 mm வரைக்கும் இருக்கக்கூடிய கேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீலண்ட்ஸ் ஓரளவு ஓகேவாக இருக்கும். அதுக்கு மேலே உள்ள விட்த்துக்கு நம்ம பயன்படுத்தும் போது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மாதிரி நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து நம்ம பில்டிங் டாக்டர் சீல் டேப் ஈஜியாக கம்ப்ளீட்டாக ரெண்டு பக்கமும் அவங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்துக்கு இழுக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ தூரம் அது வித் ஸ்டாண்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் பில்டிங்கில் ஒட்டும் போது, ஆனால் இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன் வந்து பில்டிங்ஸில் பெரிய அளவில் தேவைப்படாது. இருந்தாலும் எவ்வளவு எலாங்கேஷன் தேவைப்பட்டாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்குது. நம்ம பில்டிங் டாக்டர் சீல் டேப் ஈஜேவை பொறுத்த அளவுக்கு 1 mm திக்னஸ், 6 inches width அண்டு 10 meter லென்த்தில் எப்பயுமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும்.